வா தம்பி, டீகோட் ஏம்நாத்து. சொல்லுங்கண்ணா. அப்புறம் சுட சுட ராயம் படம் வந்திருக்கு, எந்த தியேட்டரு? நான் கோயம்பேடு ரோகிணி. நான் எங்கள் ஏரியா தான், விஜய் பார்க்கு. நான் யார் கூட பார்த்தேன் தெரியுமா? யார் கூட? தனுஷ். நான் யார் கூட பார்த்தேன் தெரியுமா? யார்? யார் படம் எடுத்தாலும் எங்கள் தலை தான் ரிவ்யூ பண்ணுவார், பரத்வாஜ் ரங்கன்னு. அவரா? நான் கூட ப்ளூன்னு நினச்சேன். அவர் இல்லை, அவரை பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா அவரே தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசுவார். நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சீக்கிரம் போட்டுருவோம். அப்புறம் படம் எப்படி இருந்துச்சு? ரிவ்யூக்கே போயிடலாமா ஸ்ட்ரீட்டா? ஆமாம், பின்ன என்ன வந்தது, படம் பார்த்தாச்சு, அவ்வளோதான், ரிவ்யூ போட்டு விடுவோம். ராயா ராயா, போய் என்ன சொன்னேன், தப்புன்னு கேச வாபஸ் வாங்கினா கெஞ்சி கேட்டேன். படம் செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷ், தனுஷ் பயங்கரமாக இருந்ததுண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் என்னென்னா, ரொம்ப மாஸான எலமெண்ட்டெல்லாம் கொடுக்காம சிக்கன் ரைஸ் படம் விட்டாங்க. 50வது படம், ஒரு என்ட்ரி. நம்ம இது வரைக்கும் பெரிய ஹீரோ 50வது படம்லாம் பார்த்துருப்போம். ஒரு 100 பேர் சுற்றிட்டு அப்புறம் திடீர்னு அவங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். பாலையா படம் மாதிரி. பாலையான்னு சொல்ல வேணாம், பட் இந்த படம் வந்து ரொம்ப நார்மலாக பார்த்தா சிக்கன் ரைஸ் போட்டு நிற்கிறாரு. சிம்பிளா, ஆனா மத்த பசங்க ரெண்டு பேத்துக்கும் அங்க ஹைப் குடுக்குறாங்க. மத்த பசங்க, நம்ம சரவணன், சித்தப்பா சரவணனுக்கே ஒரு ஹைப் இருக்கு. ஆமா, இதுல என்னன்னு என்னன்னா, எஸ் ஜே சூர்யா தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தா, அவரை விட பெரிய ஆளா சரவணன் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன கேமியோ தான், ஆனா எல்லாருமே சின்ன சின்ன ரோல் தான் பண்றாங்க படத்துல, ஆனா மனசுக்குள்ள நின்றுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த படம். இவரு ரைட்டர் தனுஷ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, பேஜ் இவருக்கு 5 பேஜ், இவருக்கு 5 பேஜ்னு கரெக்டா பிரிச்சு வச்சிருக்காப்ல. ஆமா, அதுவும் அந்த ஸ்டன்ட் சீனை பத்தி சொல்லியே ஆகணும். அதுவும் அந்த இன்டர்வல் சீனு, எனக்கு அசுரனும் இதுவும் தான் ஞாபகம். எனக்கு வட சென்னை ஞாபகத்து வந்துச்சு, அந்த சார்மார்க்குள்ள அப்படியே எகருவாரு. பட் ஆனா அந்த நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு மாதிரி ஹாலிவுட் தரத்துக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்லோமெல்லாம் போட்டு, முக்கியமா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீக்வன்ஸ், சின்னோன் ரூம் தான், ஒரு 10க்கு 10 ரூம் தான், ஒரு 5 பேர் வராங்க. துஷாரா விஜயன் வேற லெவல்ல பண்ணாங்க அந்த சீனு. நீங்க அதை சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன். பல வருடங்கள் கழித்து ஒரு படத்துக்காக கண்ணீர் சிந்தனா ராயன் தான், அப்படி இருந்துச்சு. நான் வந்து எல்லா படத்துக்கும் கண்ணீர் சிந்தித்தான் இருக்கேன், ஆனால் இந்த படத்துலேயே சிந்தினேன். எந்த சீன் சொல்லு பார்ப்போம்? எனக்கு தெரியும், உசுரே நீதானே பாட்டு. அந்த உசுரே நீதானே அந்த இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லரில் கேட்கும் போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆச்சு. அப்புறம் அந்த ஆடியோ லான்ச் பார்க்கும் போது தனுஷ் வந்து அவங்க பையனை காமிச்சிட்டு ஒன்று பண்ணுறது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் ஒரு சீன் வருது, அதாவது கிளைமேக்ஸ் சீன் தான். அந்த சீன் வரும்போது தனுஷ்க்கும் துஷாராக்கும் வந்து ஜஸ்ட் சும்மா பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு சீன், வெறும் டயலாக் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் பார்த்துப்பாங்க. வேற அது பயங்கரமாக எனக்கு எமோஷனல் ஆச்சு, பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. எதிர்பாராத விஷயம், ட்விஸ்டெல்லாம் நடக்கும்ல, நமக்கு வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு யாரோவே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. தனுஷ் வந்து எல்லாருக்கும் டைலாக் எழுதியிருக்காரு, அவருக்கு எழுத கொஞ்சம் மறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு டைலாகே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு மாதிரி சிரிக்கவே மாட்டாரு. அது அவன் தங்கச்சியே கேட்குது, ஏன்னா சிரிக்க மாட்டுற உருன்னு இருக்க, அந்த மாதிரி சீனே வச்சிருக்காங்க அந்த படத்தில். அவர் அவருக்குன்னு ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான் படத்தில் எல்லாரும் சிரிச்சாங்க, என்னன்னா ஸ்டைலு அப்படின்ற ஒரு இதுக்காக அவரோட டைலாக்கு சிரிச்சாங்க. சிரிச்சிங்களா? பக்கத்தில் இருக்கவங்களாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸை பற்றி பேசிட்டோம், பெரிய பாய் கிட்ட வருவோமா? கண்டிப்பாக. அவர் எப்படின்னா, இந்த படத்தில் இது நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த நான் பாயிண்ட்டை, எந்தெந்த இடத்துல எல்லாம் மியூசிக் போடணும்னு தெரியும், போடக்கூடாதுன்னு ஒரு 2-3 சீன் வச்சுருந்தாரு, மிரட்டி விட்டாரு. ஆ, முக்கியமாக அந்த இதை சொல்லி ஆகணும், பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு. அதுவும் ஸ்டார்டிங்லேயே அந்த நேம் கார்டு வரும்போதே ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக இந்தியன் 2ல பெரிய பாயை மிஸ் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன், இறங்கி செஞ்சிருக்காரு. கிளைமேக்ஸ் மனசெல்லாம் புண்ணா இருக்குது. ஐயோ, சரி விடுங்க, என்னையும் புண்படுத்தாதீங்க. ஆனால் அந்த கடைசி சீக்வன்சஸ்லாம் ரொம்ப, கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ் மியூசிக்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இவர் ரைட்டர் தனுஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, மகாபாரதம் ராமாயணம்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து ஒன்றா ராயன்னு ஒன்று கொடுத்துருக்காப்ல, அந்த தெலுங்கு படத்தில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக பறந்து பறந்து எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி நம்ம ரியல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி பண்ணி, அதாவது அந்த பிளெண்ட் பண்ணி பண்ண படத்தை ஒரு 50-60 கோடியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் சொல்லியிருக்காரு. உண்மையாக தெலுங்குல போனால் அது ஒரு 600-700 போவாங்க. அதுவும் இல்லாமல் ஆஞ்சநேயர் நேரில் வந்து அவதாரம் கொடுப்பார் அந்த மாதிரிலாம். ஓ ஓகே, அந்த அந்த படம் சரி, வேணாம் வேணாம் வேணாம், நம்ம அடுத்தது போவோம். அடுத்தது துஷாரா விஜயன் பற்றி பேசுவோம், அவங்க தான் தனுஷ்க்கு அப்புறமே. அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. சரினால தனுஷோட 50வது படம், அவர் தான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஓகே, தனுஷ் தனுஷ் அப்படின் துடிக்கிற மாதிரி இருக்கும் தான், வேற இருந்தாலும் சரி. துஷாரா விஜயன் மிரட்டி விட்டாங்க, அதுவும் ஸ்பாயிலரே பண்ண முடியல. சும்மா சும்மா மேலோட்டமா போவோம், வந்துருவோம். இப்ப எஸ்ஜே சூர்யா வந்து இன்டர்வியூல எல்லாம் சொன்னாரு, துஷாரா விஜயன் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர். சும்மா சொன்னா மனுஷன், உண்மையாவே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், அவர் சொன்ன இன்டர்வியூ எல்லாம் வச்சு நான் ஒரு கதையை பில்ட் பண்ணிட்டு போனேன், ஓ இதுதான்டா கதை அப்படின்னு நினைச்சேன்.
ஆனால் ஒரு கிட்டத்தட்ட அதுதான் வந்துச்சு. ஆனால் துஷாரா விஜய் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தில வச்செல்லாம் அந்த அடிக்கிறாங்க, ட்ரெயின்லாம் அவங்கள தயார் பண்ணிக்கிறாங்க, ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்க்கு தயார் பண்ணிக்கிறாங்க தனியாக. அது எப்படின்னு கரும்பு வெட்டுற மாதிரி. அது வேணாம், அது ஓகே ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போயிடுவோம், செல்வராகவன் சார். செல்வராகவன் இதில் என்னன்னா எப்படின்னா இவர் உண்மையாலுமே இவங்க அண்ணன் வந்து இவர்கிட்ட எப்படி இருக்கணுன்றதை எழுதி வச்சிருப்பார் போல. கடைசியில் டைலாக்லாம் வருமே என்னன்னா, ஏ அவன் என் புள்ள மாறிடா அப்படின்னு. அவர் எப்படின்னா ரியல் லைஃப் நீ சொல்ல மாட்டேன், நானே எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நானும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும் போது இந்த பீஸ்ட் படம் மாதிரி உட்காந்து ஹைப் கொடுத்துக்கிட்டே இருப்பார் போல, அவன் வருவான்டா இஸ் அ பீஸ்ட் அப்படிலாம் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர், ரொம்ப நீட்டாக பண்ணார். சரி, அவரோட முடிவை பற்றிலாம் பேச வேணாம். இதில் இன்னொன்று என்னென்னா, தனுஷை வந்துட்டு ஒரு இப்படி ஒரு விதமாக காட்டியிருப்பார்ல அவங்க அண்ணன், அவங்க அண்ணனை வந்து இப்படி அழகாக காட்டுவார்னு எதிர்பார்க்கல. பக்கத்தில் இருக்கவங்களும் பேசுகிறாங்க, என்ன செல்வர் அவன் அழகாக தெரியறாரு என் கண்ணுக்குன்றாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லலாம் ஃப்ளாஷ்பேக். சரி ஓகே வச்சுக்கலாம், அழகுங்கிறத சொல்கிறாரு. ஓகே, எனக்கும் அழகாக தான் இருந்தார் செல்வராகவன். அப்புறம் அந்த சாங்ஸ் கோரும், எனக்கு ஃபேவரட் வாட்டர் பேக்கெட் சாங். சந்தீப் கிஷனுக்கும் அப்போல்லாம் அப்பர்ணா பாலமுரளிக்கும் சிங்க் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அந்த சாங் பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் பெருசாக இல்லை, ஆனால் டான்ஸ் ஆனாங்க. இதில் என்னென்னா பக்கத்து வீட்டில் வந்து சண்டை போட்டுப்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு, அதுவும் அந்த பாட்டோட இன்ட்ரவே லைட்டாக சரக்கு போட்டு அதுக்கப்புறம் அரைஞ்சிட்டு. நினச்சி பாருங்களேன், இது பெரிய பாய்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி சரக்கு போடுறாங்க, கணத்தில் அரைஞ்சிக்கிறாங்க, பாட்டு வருது சார். ஆனால் இப்போ பெரிய பாய் போட்டு தான் ஆவார், ஏன்னா அவர் அவர் இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த படத்து மூலயமா. எஸ்ஜே சூர்யா, இந்த மார்க் ஆண்டனி படம் பார்த்துருப்பீங்க, அந்த எஸ்ஜே சூர்யாவும் இந்த ரெண்டு பொண்டாட்டி கதையும் வந்து ஒரு தொடர் கதை மாதிரி தான். இந்த படத்துலயும் ரெண்டு பொண்டாட்டி கதை போட்டிருந்தாரு. இந்த படத்துல ரெண்டு பொண்டாட்டி தான், ஒருத்தவங்க வந்து வரலட்சுமி, இன்னொருத்தவங்க திவ்யா பிள்ளை. அவங்க வந்து வரலட்சுமின்னு டைட்டில் கார்டு போடும்போது கேமியோ அப்பியரன்ஸ்னே போட்டாங்க, நம்ம எதுவும் திட்டிடக்கூடாதுன்னு. அது ஏன்னா டயலாக் இல்ல, வெறும் ரியாக்ஷன் தான். அவங்க வந்து சும்மா சாப்பிடுவாங்க, சிரிப்பாங்க, ஆனா அது வந்து நம்மளுக்கு காமெடி செமையா கனெக்ட் ஆச்சு. அந்த காமெடி உண்மையா ஃபன்னா, தியேட்டர்ல அந்த ஒரு காமிக் ரிலீஃபா வந்து அவங்கள தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஒரு மாதிரி ஃபன்னா இருக்குன்னா எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு முக்கியமான காரணம். ஒரு போனை கோவத்துல தூக்கி போட்டுருவாரு, அப்புறம் திடீர்னு போன் அடிக்கும், போய் தேடுறதுக்காக டேபிள் கடியில சோஃபா கடியெல்லாம் தூக்கி பார்த்துட்டு இருப்பாரு. வேற லெவல்ல இருந்துச்சு அந்த சீன். அந்த சீன்ல அவங்கள விட ஹைலைட்டா வரலட்சுமி சாப்பிட்டுட்டே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அண்ட் செகண்ட் படம் சன் பிக்சர்ஸ் பேனரில், இதோட கேஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, நீங்கள் வந்து நம்ம நோட்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அந்த கேஸ்ட்டே ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இது தெரிஞ்சவங்க எல்லாருமே, ஏய் நான் இவரை பார்த்துருக்கேன்ப்பா, ஏ இங்கே போகிறான் நம்ம சித்தப்பா, இங்கே போகிறான் இவன் வந்து நம்ம சந்தீப் கிஷன், எல்லாம் காளிதாஸ் ஜெயராம் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச பசங்க தான். இதில் இன்னொன்னா காளிதாஸ் ஜெயராமுக்கு அவரே வாய்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், நல்லா கணியர்னு நினச்சி. அப்படியா, இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அதை தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. ஆனா பிரகாஷ் ராஜ் வந்து அவரும் அவர் ரோலு, அவர் நடிப்பை பத்தி எல்லாம் பேச வேணாம், அவர் ரோல நீட்டா பண்ணிட்டு போயிட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரகாஷ் ராஜ் வந்து போலீஸ்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுவாப்ல, அது வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு தெரியாதான், இங்கிலீஷ் தெரியாது, அதனால சீக்கிரட் பேசுறாங்களா. கூட காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஜெயராம் பக்கத்துல தான் நின்னாரு, அவருக்கும் கேட்கல. ஆனா அவரு இங்கிலீஷ் படிச்ச மாதிரி நம்ம காட்டல, ஆனா சொல்லியிருக்காரு ஒரு சீன்ல, எங்க அண்ணன் தான் படிக்காம போயிட்டான் அப்படின்ட்டு. எனக்கு ராயன் இப்போ வந்து என்னோட டாப் மோஸ்ட் படத்துல, எனக்கு பிடிச்ச படத்துல ராயன் இருக்கு. எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நாளா மலையாளத்துல பாத்தீங்கன்னா பிரேமலு வருது, மஞ்சுமல் பாய்ஸ் வருது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாவே இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமா எப்படா கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு. அது வந்து மகாராஜா வந்து ஒரு ஆன்சர் பண்ணிச்சு, ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த வருஷமே இந்த மாதிரி பயமா இருந்துச்சு. சுந்தர் சி சார் படம் 100 crores பண்ணுது, அப்புறம் நம்ம சங்கர் சார் படம் ஃபிளாப் ஆகுது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ ராயன் வந்து ஒரு கம்ப்ளீட் சக்சஸ் படம். ஏ சர்டிபிகேஷன்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க. ஷோர், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 10 கோட்டா. ராயா போய் என்ன சொன்னேன், தப்புன்னு கேச வாபஸ் வாங்கினா கெஞ்சி கேட்டேன்.